எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவிலிருந்து இந்த பொருட்களை வாங்கி வரலாமா, பிரச்சனை வருமா, என்ன செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். கோவிலுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறோம், இல்லை தூரமாக இருக்கிற கோவிலுக்கு போகிறோம். ஒரு சில கோவிலுங்களை பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிற்பாடு என்னென்னோ பொருளெல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுப்பாங்கன்னா அதில் முக்கியமாக என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிப்பாங்க, கன்னடக்கம் வாங்கி சாத்துறேன்னு வேண்டிப்பாங்க, இல்லை வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்கி, வெள்ளி சொம்பு அந்த மாதிரி, பித்தளை சொம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்குவோமே, நிறைய மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி கூட நிறைய பிரார்த்தனை நிறைவேறின பிற்பாடு கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம். ஓகேங்களா, பிரார்த்தனை நிறைவேறணுன்றதுக்காக ஒரு சாங்கியம் கழிக்கிறதுக்காக கோவிலுக்கு போய் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா கூட அது கோவில் சன்னதிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போது இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்களில் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோவில் சொல்கிறேன். மேல்மருவத்தூர் அம்மா கோவிலில் அம்மனுக்கு உடுத்திய சேலைகள்லாம் அந்த கொடி அந்த இது மாதிரி வச்சு அந்த கோவில் நிர்வாகமே அதை விற்பனை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை நம்ம வாங்கலாமே, தாராளமாக வாங்கலாம். இதை நிறைய பேருக்கு என்ன டவுட்டு அதில் பார்த்தீங்கன்னா, அதை வந்து தலை குளிக்கிறோம் இல்லைங்களா, தூரம் குளிக்கிறவங்க வாங்கி உடுத்தலாமா, அம்மன் உடுத்திய சேலை அது அப்படின்னும் போது இதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. சில பேர் வந்து குடும்பமாக இருக்கிறவங்க தாம்பத்தியம் இருக்கலாமா, அந்த சேலையை நாம் வாங்கி உடுத்திக்கலாமா, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் வாங்கி அந்த சேலையை நீங்கள் உடுத்திக்கலாம், ஏலம் விடுவாங்க. அதே நம்ம கடையில் வந்து 300 ரூபான்ற சேலையை அந்த சுவாமிக்கு சாத்தின சேலையை வந்து ஓரளவுக்கு கம்மியாக பண்ணி அந்த ஏலத்தை விட்டால் இன்னும் ஏகப்பட்ட சேலை வந்தால் அவங்க எங்கே வைப்பாங்க. அதனால் அந்த சேலைகளை என்னென்ன பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த பொருள் எல்லாம் ஏலம் விடுவாங்க, இல்லைனா கடையில் வச்சு விற்பனையே பண்ணுவாங்க. அது வந்து வாங்கிட்டு வரதுனால எந்த தவறும் நமக்கு வராது. அந்த சேலையை நீங்கள் உடுத்தும் பொழுது என்றைக்கு உடுத்தணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்கு பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த சேலையை எடுத்து உடுத்திக்கோங்க, தவறு கிடையாது. அம்மா இது வந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறித்தானே நம்மளுக்கு கொண்டு வந்து போடுறாங்க. நிறைய பேர் எலுமிச்சம்பழம் கூட கோவிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா, மாலை போட்ட எலுமிச்சம்பழத்தை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்னம்மா செய்கிறது அப்படின்னு. தாராளமாக கட் பண்ணி ஊறுகாய் போடலாம், அதனால் எந்த தவறும் கிடையாது. அம்மனுடைய கழுத்தில் போட்டது அந்த பழத்தை நம்ம வீணாக தான் ஆக்கக்கூடாது. இல்லைன்னா பிரித்து ஆளுக்கு 4 நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4 பழம் கொடுங்க, ஊறுகாய் போடலன்னு அவங்கவுங்க புழிஞ்சு குடிக்கட்டும், அது நல்லது. அது எந்த தவறும் நமக்கு அவங்க அதால் நம்மளுக்கு எந்த இது. ஆனால் அந்த சூளத்தில் சொருவிருக்காங்க பாருங்கள், நீங்களாக போய் அந்த சொருவன பழத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு. ஓகேங்களா, அது வந்து சூளத்தில் சொருவறது வந்து ஒருத்தவங்களை என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது காட்டு அப்படின்ற மாதிரி அம்மனை வேண்டிக்கிட்டு சொருவிட்டு வர்றது, அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி பூ கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கலாம், திரும்ப வெட்டு வந்து பூஜாரியிலே போடக்கூடாது. அதை வெளியில் வாசப்படியில் சாமி இருந்தால் வாசப்படிக்கே நீங்கள் போடலாம், நிலைவாசலில் அந்த பூவை நீங்கள் வைக்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் சாமிக்கே நம்ம சூடக்கூடாது. ஓகேங்களா, ஏற்கனவே சாமிக்கு சூடன பூவு. அதே மாதிரி சேலையும் எல்லா பொருளும் நீங்கள் ஏதாவது கேட்டால், ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் நான் வாங்கினோமா, ஏலம் வந்தது நான் எடுத்தேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எதை நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள். வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.